ஹாய் செல்லக்குட்டீஸ், நாம் இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் அறிவியல் பயிற்சி நூல் பார்க்க போகிறோம். இது செகண்ட் டேர்மோடது. பாருங்கள், இதுதான் உங்களோட அறிவியல் பயிற்சி நூல். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள், உணவு. இதில் சமையலறையை உள்ள படங்களை உற்று நோக்கி பாதுகாப்பான செயலுக்கு டிக் குறியீடும் பாதுகாப்பற்றதுக்கு இன்ட்டும் போட சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள். சிலிண்டர் பாருங்கள், சாட்சி வச்சுருக்காங்க, அப்படி வைக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி அடுப்பு இருக்கக்கூடாது. எரிபொருளை லிக்விடாக அந்த கேனில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஜன்னல் மூடி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய தவறான செயல்கள் இருக்குது. அதனால் நம்ம இந்த படத்துக்கு தவறு அப்படின்றத கொடுத்துடலாம். அது பாருங்கள், இது சரியானது. இதில் சிலிண்டர் நேராக இருக்குது, எங்களுக்கு அடுப்பு பக்கத்தில் குழந்தைங்க இல்லை, ஜன்னல் திறந்துருக்கு, இது பாதுகாப்பான சமையலறை. அதனால் இந்த படத்துக்கு நம்ம டிக் பண்ணிடலாம். இதை பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றிற்கு பச்சை வண்ணமும் தவறானவற்றிற்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வாயு கசிவின் போது ஜன்னல்களை திறந்து வைக்கணும். ஒரு கேஸ் சிலிண்டரில் ஏதாவது கசிவு ஏற்பட்டால் நேரம் ஜன்னலை திறந்து வைக்கணும். இது சரியானது. இதுக்கு பாருங்கள், வாயு கசிவின் போது மின் சுவிட்சுகளை இயக்குதல், அந்த நேரத்தில் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மின் சுவிட்சுகளை இயக்கக்கூடாது, தவறானது. அதனால் சிவப்பு வண்ணம் அதில் தீட்டியிருக்கோம். பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள உணவில் உள்ள சத்துக்களை கண்டுபிடித்து எழுதுக. கார்போஹைட்ரேட், புரதம், வைட்டமின், உப்புக்கள், கொழுப்பு இருக்குது. சரிங்களா, இட்லியில் கார்போஹைட்ரேட் இருக்குது, சோயா பீன்ஸில் புரதம் இருக்குது, நீரில் கொழுப்பு சத்து இருக்குது, நீரில் தாது உப்புக்கள் இருக்குது, உள்ள கார்போஹைட்ரேட் இருக்குது, வடையில் புரதம் இருக்குது, வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியலில் தாது உப்புக்கள் இருக்குது, சுண்டல் இதில் புரதம் இருக்குது, இதில் கொழுப்பு சத்து இருக்குது, ஆரஞ்சு பழச்சாறு அதில் வைட்டமின் சி இருக்குது, நீர் பன்னீரில் புரதம் இருக்குது, பொரியல் இதில் தாது உப்புக்கள் இருக்குது. பாருங்கள், ராமு ஆரோக்கியமான பாதையில் தேர்ந்தெடுக்க வழிகாட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், அதில் நம்ம சிவப்பு வண்ணம் தீட்டியிருக்காரு. பாருங்கள், அதில் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கும். பழங்கள், நட்ஸு, பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள், ஃப்ரூட் ஜூஸு, ஆப்பிள், உளுந்து வடை, மாம்பழம் இங்கே வரும்போது ராமு ஆரோக்கியமான வீட்டை வந்து அடைகிறான். சரிங்களா, இது ஆரோக்கியமான வீடு. பாருங்கப்பா, படிப்பேன் எழுதுவேன்ல, பாடநூல் பக்கம் 63 உள்ள தடுக்கு முறை என்ற தலைப்பின் கீழ் உள்ளவற்றை படித்து விடையளிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் தவிர்க்க வேண்டிய யாவைன்னு கேட்டிருக்காங்க. துரித உணவு, பொரித்த உணவு மற்றும் அதிக கொழுப்புடைய வாழ்விற்கு இவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் உலர் பருப்பு வகைகள். உனது விடுமுறை நாளில் கிடைக்கும் ஓய்வு நேரத்தை செலவழிக்க நீ எந்த வகையை தேர்ந்தெடுப்பாய்னு கேட்டிருக்காங்க. திறந்த வெளி மைதானத்தில் ஓடியாடி விளையாடுவேன். முக்கியமான வாழ்வதற்கு இதை பின்பற்றுவான்னு கேட்டிருக்காங்க. இரவில் விரைவில் உறங்கச் சென்று காலையில் சீக்கிரம் எழுவேன். பொருட்களை பாதுகாக்கும் முறைகளை பெயர்களை எழுதுகின்றிருக்கு. கொதிக்க வைத்தல், உலர வைத்தல், உப்பிடல், சர்க்கரை சேர்த்தல், குளிரூட்டுதல். எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் உலர வைத்தல், சூரிய ஒளியில் உலர வைத்தல், அது வந்து இது காய வச்சா வத்தலாக மாறிடும். பாலை அடுப்பில் கொதிக்க வைக்கிறாங்க. குளிரூட்டுதல், இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு குளிரூட்டுவாங்க. பழங்களை சர்க்கரை சேர்த்து ஜாம்ஸ் பண்ணியிருக்காங்க. எலுமிச்சம்பழத்தில் உப்பு போட்டு ஊறுகாயை மாற்றிருக்காங்க. பாதுகாப்பு முறைகளின்படி படத்தொகுப்புகளை உற்று நோக்கி வேறுபட்டதை வட்டமிடுக. பாதுகாப்பு முறைகளில் இது முதல்ல காய்கறிகள் இருக்குது, அதுக்கடுத்து ரெண்டுமேவும் உலர வைக்கிறது, வெயிலில் உலர வைக்கிறதுனால அது ரெண்டு ஒன்று நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது எது அப்படின்னா, அதனால் இதில் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஒரு இதில் காய்கறிகள், பழங்கள், நடுவில் தானியங்கம் இருக்குது, தானியத்தை நம்ம உலர வைப்போம், அதனால் அது வேறு மாதிரி இருக்குது, தானியத்தில் டிக் பண்ணணும். மாங்காய், எலுமிச்சம்பழம் ஒரே மாதிரி பதப்படுத்தலாம், அதுக்கடுத்து அதனால் டிக் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், பால் மட்டும் வேறு, மற்ற ரெண்டு ஒன்று, அதனால் பாலில் டிக் பண்ணியிருக்கோம். உணவுப் பொருட்களை அவற்றினுக்கான காரணத்தையுடன் இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கெட்டு போன உணவு காரணம் கொடுத்துருக்காங்க. மேலே வாழைப்பழம் பாருங்கள், எப்படியோ ஆயிடுச்சு, அது எதுவும் நொதித்தல் பழம் கெட்டு போயிருக்கு. அதுக்கடுத்து பிரெட் இருக்குது, பிரெட்டு நுண்ணுயிர்களால் பிரெட்டு கெட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் கேரட், அது வந்து வெப்பத்தால் கெட்டு போயிருக்கு. அதுக்கடுத்து ஆப்பிள் வந்து ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்றத்தால் அந்த ஆப்பிள் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு.
நானே செய்வேன் தலைப்பில் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து நெல்லிடுகன் கொடுத்துருக்கேன். பின்வரும் இயல் எரிவாயு பயன்படுத்தும் முறைகளில் தவறான செயல் எது? எரி படுக்க வைப்பது தவறான செயல். சிலிண்டரை கீழே படுக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. பின்வருவனவற்றுள் சமையலறையில் வாயு கசிவின் போது மின் சுவிட்சை இயக்குதல். வாயு கசியும் போது மின் சுவிட்சை இயக்கக்கூடாது. பின்பற்றப்படும் பாதுகாப்பான செயல் எது? சமையலறையில் பாதுகாப்பான செயல் எது பின்பற்ற வேணும் அப்படின்னா, அடுப்பை பற்ற வைக்கும் முன் பற்ற வைப்பானை தயாராக வைத்திருப்பது. படிக்கும் கவின் உணவு தயாரிக்க ஆசைப்படுகிறான், தானாகவே தோசை சுட முற்பட்டான், உடனே அம்மா அவனை தடுத்தார். இதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் சமையலறையை பயன்படுத்துவது பாதுகாப்பற்றது என்பதால். முத்துவிற்கு உருளைக்கிழங்கு பொரியல், பிரியாவிற்கு வேக வைத்த சுண்டலும், ராணிக்கு பல துண்டுகளும் செல்வா கடையலும் பிடிக்கும். இவற்றில் புரதம் அதிகமுள்ள உணவு எது? வேக வைத்த சுண்டல். அப்படின்னா எண்ணெய் வைட்டமின் தான் தவறான இணை. இதில் நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் கொண்ட உணவு சரிவிகித உணவு என அழைக்கப்படுகிறது. பாபுவின் அம்மா தன் வீட்டு பயன்பாட்டிற்காக சந்தையில் 20 கிலோ மிளகாய் வாங்கினார். அதை நீண்ட காலம் பாதுகாக்க பின்வருவனவற்றில் எந்த முறையை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா, மிளகாயை உலர வைத்தல் முறையில் பாதுகாக்கலாம். கதிர் காலாவதியை தேதி முடிந்த ரொட்டி பாக்கெட்டை வாங்கி வந்தான். அதை திறந்ததும் கெட்டுப்போனதாக இருந்தது. அது கெட்டுப்போக காரணமான நுண்ணுயிரி எது அப்படின்னா, பூஞ்சை. கொதிக்க வைத்தல் பாதுகாக்கப்படும் உணவு பொருள் எது? பால். பாலை கொதிக்க வைத்தல் முறையில் நாம் பாதுகாக்கிறோம். அது நாம் குறிச்சிருக்கோம். தேங்க்யூ.